போக்கு வச்சுட்டா ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்கணும்? அந்த பொட்டாரா, நாமளும் அவங்கள மாதிரியே ஒண்ணு சேருவோமா? குஞ்சருங்க, நீங்களும் அப்பாவும் ஒன்னா சேருவீங்களா? அட்டகாசமான யோசனை, நீங்க தோத்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நாங்க தோத்து போனது என்னமோ உண்மைதான். என்ன திரும்பவும் அந்த மாதிரி எங்களால பண்ண முடியாது. என்ன உன்னை விட எனக்கு தான் இதுல விருப்பமே இல்ல வச்சுட்டா. ஆனா அவனோட உடம்ப ஒரே அடியா அழிக்கிறதுக்கு இதுதான் இருக்க ஒரே வழினா, நமக்கு வேற வழி இல்ல. நான் சொல்றதுதான் சரின்னு உனக்கே இப்ப நல்லா புரியுதுல்ல? உங்ககிட்ட அந்த சென்ஸ் பீன்ஸ் இருக்கா? யா இருக்கு. நான் ரெடி ஆயிட்டேன். குட் லக். தேங்க்யூ. விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்போமா வச்சுட்டா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். லாஸ்ட் டைம் நாங்க ஒண்ணு சேரும் போது அது பெர்மனன்ட்னு காய் சொன்னாங்க, ஆனா நாங்க பெரிஞ்சிட்டோமே, அது எதனால? சுப்ரீம் கைசால மட்டும்தான் பெர்மனன்டா அந்த மாதிரி ஆக முடியும். மத்தபடி ஒரு மணி நேரத்துக்கு தான் இருக்கும். அப்ப ஒரு மணி நேரம் சண்டை போட்டு முடிச்சுட்டா திரும்ப பாளைய மாதிரி ஆயிடும். என்னப்பா பாய மூடு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா என்னால முடியாதுன்னு எழுந்திரிச்சு போயிடுவேன். இங்க பாரு, கரெக்டா ஒரு மணி நேரம், அவ்வளவுதான். ஆரம்பிக்கலாமா? நீ விழுந்த பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா நீ ஒன்னும் கடவுள் கிடையாது. கோகுவும் அப்பாவும் ஒன்னா இணைஞ்சாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்களா? அவங்களோட கம்பைன்ட் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொட்டாரா ஏறிச்சா? உங்க கூத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு புனித சக்தி அடையணுங்கிற ஒரு பேராசை. ஆனா ஏன் இப்படி பண்றீங்க? கடவுள்கள் நாங்க சிறந்தவங்களா இருக்கிறதுனாலயா, இல்ல உங்ககிட்ட இருக்க சக்திகளை நீங்க அவமதிக்கிறீங்களா? இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா உங்க கூத்து இங்க செல்லுபடி ஆகாது. கடவுள்கள் சக்தி ரொம்ப தூய்மையா இருக்கும், ஏன்னா நாங்க தெய்வீகமானவங்க. ஆனா உங்களை மாதிரி மோட்டல்ஸ் எல்லாரும் குறுக்கு பொத்தி கொண்டவங்க, பாவங்கள் மோசமா செஞ்சிருக்க மோசக்காரங்க.